ஷீன்லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ், ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன்லாக். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. என் குழந்தை பேர் டக்குன் வரலடா, உடனே எழுதுங்க. தண்ணி போட்டாரும்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில். அது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன். டே கலையரசா ராஸ்கல் எந்திரா, அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சாடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலாக. என் படத்தில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் சூரிய அளவு இல்லை. அன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 10 இயர்ஸில் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையாக இருக்கோ பசுமையாக இருக்கோ அந்தளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வேர்டன்ட்டுன்னு. நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு ஒரு டேரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம், ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில், நம்மளுடைய அடைகாத்தலில், நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டேரக்டரும் இருந்தவங்க எடிட் பண்ணி முடித்த உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. தே வில் பி ஸ்பெண்டிங் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு எடிட் த ஃபிலிம். ஒன்ஸ் இட் இஸ் எடிட்டட், ஒன் இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த ஸ்க்ரீன், இட் இஸ் எ பேட் ஃபிலிம். அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டேரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் ஐ டோன்ட் திங்க் ஹீ கேன் மேக் அ பெட்டர் ஃபிலிம் தன் திஸ் மாதிரி. யூ கான் டூ ஐ பிலீவ் ஸோ, பிகாஸ் ஸோ மச் ஆஃப் ட்ரூத் இன் திஸ் ஃபிலிம். ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைட்டு தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல் வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்தில் நான் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உறைஞ்சு போய் வச்சுருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபார்ம் அந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டரில் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்கே நின்று நான் பார்த்தனா, அங்கே நின்று பார்த்தனா, இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனாக ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன் அவர்கிட்ட. ஆனால் இது முழுக்க முழுக்க மாரியனுடைய விஷன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய தம்பிட்டு பேசிக்கிறேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல் ஆச்சு, நான் பார்த்தேன் பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து, அது ஒரு பெரிய ராஜனாகும், அது படம் எடுத்து ஆடும், அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டண்டா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்ம். ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குரசவா சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார். அண்ட் ஐ வுட் சே, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு ப்ளீஸ் வாட்ச் வாழை. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறையா சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம் அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா தேவியாக பார்க்குறதா, அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யார் அப்படின்னு பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அது அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான், அதுதான் பெரிய வருத்தம். டீச்சர்னே இல்லை போல. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறையா பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பற்றி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன். போன படம் ஒட்டுக்காளியில் நிறையா பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் ஆடினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது, அட்டர் போர். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங், ஐ எம் ஜஸ்ட் பெர்ஃபார்மிங் லைக் அ கிளவுன். அண்ட் ஐ எம் வெரி ஷியூர் ஐ எம் த மோஸ்ட் சேட் கிளவுன்.
இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த ரெண்டு படங்களும் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு. என் நாக்கில் எனக்கு பேச முடியல. அப்போ நாங்கள் பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசினேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசினேன்னா, ராம் நல்லா பேசினேன்னு அப்படி ஆகிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதையும் தயவுசெய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கம்மா அழகாக இருக்கம்மா சொன்னா அப்படிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னால் தான் அவள் அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசலை. ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி. ப்ளீஸ் ப்ளடி வாட்ச் திஸ் மூவி. இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம் அதர் லெவல். ஒரு குரசவாவையும் ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சிக்கன்னு தான் சொல்வேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத்ராஜையும் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள். இந்தியா இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை. பேர் டக்குன் வரலடா, எமோஷன் ஆயிடுச்சு. தியாகராஜன் குமார்ராஜா உடனே எழுதுங்க. தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க, ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை ஓடிடியில் வந்த பிறகு உலகத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்காவில் அங்கே வந்து ஸ்பானியர்ஸில் அங்கே வாழமரம் இருந்தால் மெக்சிகோவில் வாழமரம் இருக்கும் அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடித்தாங்க. அவன் பேர் நான் டே நான் டே கலையரசா ராஸ்கல் இந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான். ஆக்சுவலாக என் படத்தில் வந்து நடித்து கொஞ்சம் நிறையவே பேசுவான். அவன் ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா அந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்த மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரான எக்ஸ்பீரியன். ரொம்ப நல்லா நடிச்சடா, ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா நடிச்சடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட்ஸ் சூரிய அளவு இல்லை, நம்ம சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். தேங்க்யூ. நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவுற வரைக்கும். என்னை பார்த்தா ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக யோசி அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா. நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். Very rarely in the whole world of cinema, there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி இ வாஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட். ஆர்டிகுலேட் எப்படின்னா இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாமல் போயிட்டா அழுவும் பார்த்தீங்களா, அந்த தொண்டக்குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸில் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். ஷீன் லாக் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங்ஸ், ஆல்வேஸ் ஷைனிங் ஷீன் லாக். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.